காச கரியாகின்ற உலகத்துல கரியவே காசாகிட்டு இருக்காங்களே எங்க நெய்வேலி மக்கள். சுயத்தொழில் செய்யற ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டாதான் சந்தோஷம்னு பேச வந்திருக்க மேடம். திருநெல்வேலினா அல்வா, ஊத்துக்குடினா வெண்ணெய், தூத்துக்குடினா உப்பு, சேலம்னா மாம்பழம், நம்ம பண்ருட்டினா பலாப்பழம், நம்ம பாண்டிச்சேரினா சொல்லவே வேணாம் மேடம். எங்க அண்ணன்களுக்கெல்லாம் தெரியும். ஏனா இத்தனை ஊர்களுக்கும் பெருமை தருகிறார்களே, அரசாங்க துறையில சார்ந்தவர்களா, இவங்க தனியார் துறையில சார்ந்தவர்களா, இவங்க எல்லாருமே சுயதொழிலாளிகள் மேடம், சுயதொழிலாளிகள் மேடம். ஃபாரின்ல இருந்து நம்ம நாட்டை சுத்தி பார்க்க வராங்க, சந்தோஷம்தான். கோயில் குளத்தெல்லாம் சுத்தி பாக்குறாங்க, அதுவும் சந்தோஷம்தான். தஞ்சாவூரை சுத்தி பார்க்க வராங்க மேடம், ஆனா அங்க தஞ்சாவூர்ல வாங்கிட்டு போறாங்களே தலையாட்டி பொம்மை, அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் சொல்லுவாங்க பாருங்க, இது இந்த ஊர்ல வாங்கினது, இந்த நாட்டுல வாங்கினது. இப்படி ஊருக்கும் நாட்டிற்கும் பெருமை தருகிறானே என் சுய தொழிலாளி. அவங்கிட்ட இருக்குது மேடம் நிம்மதி, அந்த நிம்மதியை தர்றான் பாருங்க. அவங்கள விரும்புறதுதான் இன்றைய பெண்கள். ஏன் தெரியுங்களா, ஒரு கவிஞன் அழகா சொல்லியிருக்கான், கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயின்னு அரசாங்க விவசாயி, இவன் தனியார் விவசாயி அப்படின்னு சொல்ல, விவசாயம் செய்கின்றானே அவனைதான் சுய தொழில்னு சொல்லி அழகா கவிஞன் சொல்லியிருக்கான். நிலத்தை உழிகின்றானே அவனுக்கு வேர்க்கும், ஆனா மனசு புழுங்காது. ஆனா ஒருவனுக்கு கீழே அலுவலகத்திலே வேலை செய்கிறாரே அவருக்கு வேர்க்கவே வேர்க்காது, ஆனா மனசு புழுங்கும் மேடம். ஏன் சொல்றனா, எங்க நிம்மதி இருக்கு, சுய தொழில் செய்வர்கிட்ட நிம்மதி இருக்கு. இங்க நிம்மதி இல்ல மேடம், நிம்மதி சந்தோஷம் தன்மானம் இதெல்லாம் யாருகிட்ட இருக்குன்னா சுய தொழில் செய்யறவங்க கிட்டதான் மேடம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், சுய தொழில் செய்யற ஆண்களை தான் இன்றைய பெண்கள் விரும்புறாங்கன்னு பேச வந்திருக்கேன் மேடம். நான் யார பத்தி பேச வந்திருக்கேன் தெரியுமா, தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குற ஆண்களை தான் இந்த காலத்து பெண்ணுங்க ரொம்ப அதிகமா விரும்புறாங்க. அரசாங்கத்துறையில வேலை பாக்குறவங்க, அரசாங்கத்துறையில வேலை பாக்குறவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்க அப்பா எனர்ஜி எம்ப்ளாயி தான், அவரு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வையுமான்னு ரொம்ப மோசங்க அந்த அப்பா. உடனே நானும் சின்ன வயசுல சொன்னாரா, அன்னைக்கு தீபாவளி பட்டாசு எடுத்து பாக்ஸ்ல இருந்து எடுத்து கொளுத்துனேன், நம்ம அப்பா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க சொன்னாரு நினைச்சு பட்டாசு பாக்ஸ்ல வச்சேன், வெடியா வெடியான்னு வெடிச்சுங்க. சுயதொழில் பண்றாங்களே அவங்க அன்னியன் மாதிரி, எப்ப மாறுவாங்கனே தெரியாது. லாபம் வந்தா ஒரு மாதிரி பேசுவாங்க, நஷ்டம் வந்தா எப்படி போவாங்கனே தெரியாது. அதுல அவரோட முடிய வெட்டிடுவாங்க, அதுலயாச்சும் பரவாயில்ல முடிய மட்டும்தான் வெட்டுவாங்க. ஆனா உங்க பொண்டாட்டிக்கிட்ட நீங்க போயிட்டு நான் சுயதொழில் பண்றேன் எனக்கு நீ கூட வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு சொன்னேன்னு உங்களுக்கு மொட்டை அடிச்சு ஓரத்துல உட்கார வச்சிருவோம். ஆனா எங்க பிரைவேட் செக்டர்ல வேலை பாக்குறாங்க பாருங்க, அவங்க ரெமோ மாதிரி, அவங்க கிட்ட அப்டேட்டட் மைண்ட் என்ன, ஒரு கவிதை சொல்லசனா சும்மா சுத்தி சுத்தி அடிப்பாங்க பாருங்க, அடிச்சுக்க ஆளே இல்ல. உங்களுக்கு ரெமோ மாதிரி மாப்பிள்ளை வேணும்னா பிரைவேட் செக்டர்ல வேலை பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த அரசாங்கத்துறையில வேலை பாக்குறவங்க கிட்ட போயிட்டு லவ் லெட்டர் எழுத சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, லவ் லெட்டர் எழுத சொல்றீங்கன்னு வைங்களேன், வெத்து பேப்பர் கொடுத்தீங்கன்னா நேரா ஸ்கேல பென்சில் எடுத்து மார்ஜினை போட்டு போட்டு பயோடேட்டா எழுதி வைப்பாங்க, பெயர் முருகேசன், எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் தேவையாது லவ்வுக்கு. சுய தொழிலாளிட்ட கொடுத்தீங்கன்னா பேப்பர்ல பிள்ளையார் சுழிய போட்டு போட்டு வரவு செலவு, நேத்து தியேட்டருக்கு போன செலவு 60 ரூபான்னு எழுதுவாங்க, அந்த மாதிரி டைப் ஆளுங்க சுய தொழிலாளிங்க. இதே எங்க ரமோ மாதிரி பிரைவேட் செக்டர் ஆள் அவங்க கிட்ட போய் ஒரு லவ் லெட்டர் எழுத சொல்லுங்க பாப்போம், சும்மா சுத்தி சுத்தி அடிப்பாங்க, கவிதை மிஞ்சனுமா, அதை தாண்டியுமா உங்களுக்கு ஆள் வேணும். சுய தொழில வேலை பாக்குறாங்கல்ல அவங்க எல்லாம் மேக்சிமம் சாமியார் ஆகுறாங்க, கணக்கெடுப்பு சொல்லுது. எதுனாலன்னு கேட்டா சுய தொழில் வேலை செஞ்சுட்டு நஷ்டம் வந்து சாமியாரான ஒருத்தர்கிட்ட போயிட்டு அரசாங்க துறையில வேலை பாக்குறவர் போய் சொன்னாராம், சாமியார் சாமியார் என் பொண்டாட்டி பேசுறது ரொம்ப ஓவரா இருக்கு, அவ வாய பூட்டுற மாதிரி நச்சுன்னு ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்க கிட்ட லவ் லெட்டர் எழுத கொடுத்தா ஃபர்ஸ்ட் எடுத்து ரூலர் எடுத்து கோடு போடுவாங்களா? கோட்டுக்குள்ள இருக்கட்டுமேன்ற ஒரு ஒரு ஆசையினால தான் அப்படி பண்றது. ஆனா நீங்க உங்க பிரைவேட் செக்டர் சொன்னீங்கல்ல, பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவங்க கிட்ட லவ் லெட்டர் எழுத சொன்னா
யாரோ ஒருத்தர் எழுதின லவ் லெட்டர் இன்டர்நெட்டுக்குள்ள போய் பிரிண்ட் அவுட் எடுத்து பேரை மாத்தி லைனை மாத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி எடுக்கறோம்ன்றது முக்கியம் இல்ல சார், எப்படி கொடுக்கறோம்ன்றது தான் முக்கியம். சரி,